ஹாய், ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் சூர்யாஸ் கிச்சன், நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே செய்ய போகிறோம், அதுக்கு தேவையான ஜாமான் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீட்டில் போகலாம். வறுத்து வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா, மூணு வெங்காயம், கரம் மசாலா, கறி மசாலா, மிளகாத்தூள், பெப்பரு, உப்பு, பிரெட் கிராம்ஸு, முட்டகோஸு, ரைஸு, ஆயில் எல்லாம் அடிப்பி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு வீடியோவில் போகலாம். வாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பத்தாச்சாச்சு. ஆயில் சிக்கன் வறுத்த ஆயில் வச்சுருக்கேன், அதையே ஊற்றிடுறேன். ஒரு கிரிக்கெட் ஆகட்டும். பச்சை மிளகா முட பச்சை மிளகா போட்டோன்னே வெங்காயம் வெங்காயம் பாலி போடுவேன். நான் கொஞ்சம் நிறைய செய்கிறப்படியா ரெண்டு கிரவா செய்வேன், ஆனால் மசாலா ஒரே ட்ரிப்பில் செஞ்சு எடுத்துடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினுடைய முட்டை போடலாம். நான் ரெண்டு ட்ரிப் செய்ய மாட்டேன், அதனால் வந்து ஒரே ட்ரிப்பாக இதை எடுத்துடுறேன். செஞ்சு மசாலாவை முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இப்போ வதக்கட்டும். வதக்கி எடுத்துக்கிறேன். எல்லாம் கேரட் போடுவாங்க, நான் கேரட் போடல, முட்டைக்கோஸ் மட்டும் தான் போடுறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தேவை முட்டை அஞ்சு எட்டு வேணும். முட்டை சொல்ல மறந்துட்டு, அஞ்சு முட்டை வேணும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் பத்து பத்துக்கு செஞ்சிட்ருக்கேன். வீட்டில் கெஸ்ட் வந்துருக்கப்படியா, இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்படி ரைஸ் செய்யணும்னு சொல்லி சொல்லிக்காட்டுறேன். இப்போ முட்டை வசம் வதக்கி எடுத்தாச்சு. முதல் இப்போ உங்களுக்கு ரைஸ் செய்யறதுன்னா மட்டும் முதல்ல வீடியோ கொடுத்தோம். உங்களுக்கு முட்டை தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகணும். இதாக இப்போ முட்டை ஊசி போடணும். ரெண்டு நூடுல்ஸ் வர மாதிரி செய்கிறேன். முட்டை வச வதக்கிட்ட அப்படியா வதக்கியாச்சு. இப்போ ரைஸ் போட போகிறோம். இது பாசுமதி அரிசிலாம் கிடையாது, வீட்டில் பொன்னி அரிசி தான். கடையில் சேர்க்கிற மாதிரி கெமிக்கல் எதுவும் சேர்க்கறதில்ல. மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, பெப்பர் இதோட தான் ரொம்ப போட வேணாம். சிக்கன் லைட்டாக வெங்காயம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கிளறிடுங்க. இந்த டைமில் உப்பு தேவையான அளவு கிளறிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா ஆட்டிக்கிட்டு செய்யலாம், ஆனால் அந்தளவு வசதி பத்தாது அடுப்புக்கும் இருக்கும். நம்ம இதிலே கிளறிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பார்த்து விட்டுட்டே இருங்க. பாருங்க கலர்லாம் நல்லா வந்துருச்சு. டேஸ்ட்டை பார்ப்போமா எப்படி இருக்குன்னு.
சூப்பர். உப்பு மட்டும் கொஞ்சம் தேவையில்ல போட்டுங்க. உப்பு லைட்டா பத்தல, உப்பு மட்டும் லைட்டா போட்டுக்கிறேன். கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு எந்த உங்களுக்கு கெமிக்கல் இல்லாம எந்த இது நம்ம காய்கறி நம்ம சுத்தமா நம்மளே கழுவி சிக்கனை கழுவி நம்மளே வறுத்து எல்லாம் கிளியரா செய்யறோமா? அதாவது எல்லாம் சுத்த பத்தமா இருக்கும் வீட்டிலே செய்யறது. கொரோனா டைம்ல நம்ம வெளில போய் சாப்பிட்றதும் வியாதி தான். நம்மளே காய்கறி வேண்டியது நல்லா கழுவி சிக்கன் வாங்கிட்டு கழுவி சுத்தமா செய்யறோம். என்னைக்கும் வீட்டில் செய்யறது மாதிரி வரவே வராது. உடம்புக்கு நல்லது. இதை சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்டில் செஞ்சு மறந்துடாம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாய்.